வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நாம் எங்கே போக போகிறோம்னா, ஒரு அழகான சீப்பஸ்ட், அதாவது லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ரைடு போகணும், உங்கள் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு வீக்கெண்டில் ஒரு ரைடு போகணும்னா இந்த பிளேஸுக்கெல்லாம் போகலாம். அது எந்த பிளேஸுங்கிறது வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் வீட்டிலேருந்து 2 AM கிளம்பணும், அண்டு எங்களோட டிஸ்டின்ஷனுக்கு நாங்கள் ஜேர்னி வந்து 3 AM வித் மை ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு 6 members போக போகிறோம். எங்கே போகிறோன்னா, நாங்கள் சிக்மங்களூர் போக போகிறோம். நீங்கள் பார்க்கலாம், இது சிக்மங்களூர் ஹைவே அட் 3 AM. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஷேம ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், மார்னிங் ஏர்லி மார்னிங் வித்தவுட் டிராஃபிக் எனி திங். நீங்கள் போகணுன்னா இந்த இடத்த வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்டு நாங்கள் ஒரு 5:30 வந்து ஹாசன் ரீச் ஆகிறோம். ஜாலியாக நாங்கள் போயிட்டுருக்கோம். அதாவது சிக்மங்களூர் வந்து 6:15 ரீச் ஆகிட்டோம். நீங்கள் ரோடை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ க்ரீனிஷாக, அண்ட் அந்த க்ளவுடெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு. சன்ரைஸ் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் சன்ரைஸ் முன்னாடி சிக்மங்களூர் ஹில் ஸ்டேஷன் ரீச் ஆகணும்னு நினச்சோம், பட் இங்கே கீழேயே வந்து சன்ரைஸ் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, மேலே வந்து ரொம்ப ஃபாகியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நல்லாயிருக்கும்னு நினச்சி நாங்கள் போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஹில் ஸ்டேஷனோட கீழே வந்துட்டோம். இனிமேல் நம்ம போக போகிறது எல்லாமே ஹில் ஸ்டேஷனோட ரோட்டில் தான். செம ஃபன்னியாக இருக்க போகுது, அண்ட் செம த்ரில்லிங்காக இருக்க போகுது. ஏன்னா ஃபுல் இங்கே வந்து ஃபஸ்ட்லேயே சொன்னாங்க, அவங்க எல்லா ரோடுமே வந்து ரொம்ப கர்வாக இருக்கும், அதனால் சேஃபாக ரைட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம போகலாம். அதுக்கப்புறம் இடையில வந்து அனிமல்ஸ் எல்லாம் கிராஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இஃப் நாங்கள் லக்கியாக இருந்தால் அனிமல்ஸ் எல்லாம் பார்ப்போம். பார்க்கலாம். செக் போஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து இதில் சைடில் எழுதியிருப்பாங்க, லாக்கர் ஃபெசிலிட்டி, ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டி அவைலபிள். நீங்கள் ஏதாவது வேலியபிள்ஸ் கொண்டு வந்தீங்க அண்ட் உங்களால் கேரி பண்ண முடியலைன்னா இங்கேயே வச்சுட்டு போகலாம். அண்ட் அங்கே போலீஸ் இருப்பாங்க. அப்புறமா நம்ம இங்கேருந்து நம்மளோட ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் வெரி க்ரீனிஷான காஃபி எஸ்டேட்ஸ், நிறைய காஃபி தான் ஃபுல்லாக இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துருங்கன்னா பெப்பர் வந்து நிறைய பார்க்கலாம். இந்த ரெண்டும் தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருந்தோம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கங்கே தான் ஒவ்வொரு ஹோட்டல்ஸ், அண்ட் இங்கே வந்து மோஸ்ட்லி ரெசார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ரெசார்ட்ஸ் புக் பண்ணி போனீங்கன்னா கொஞ்சம் கூட 2-3 நாள் தங்கி எல்லா இடமும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இங்கே வந்து நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஃபால்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் அட்வென்ச்சர்ஸ் லவ்வர்ஸ்னால் எல்லா ரெசார்ட்லேயும் வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் பண்ணலாம். அண்ட் செமை என்டர்டைனிங் அண்ட் வெரி அமேசிங் பிளேஸ் நான் இதுவரைக்கும் போனதில், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அனதர் திங், இந்த ஃபாகி கிளைமேட், இந்த மழை டைம் மட்டும்தான் இந்த ஃபாகி கிளைமேட் அங்கே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன்.
நாங்கள் பகுதி வந்து ஹில் ஸ்டேஷன் ஏறும்போதே லைட்டாக வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் தானே ஓகே ஃபாகெல்லாம் போயிடும், ஒன்லி மழை மட்டும்தான் இருக்கணும். பட் இல்லை, வித்து ஃபாக் வித்து ரைன் அது வந்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் ஃபைனலி எவ்வளவோ கஷ்டப்பட்டு நிறைய பின் டாப் கர்வ்ஸ் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் முடித்து நாங்கள் மேலே போனோம். நீங்கள் பாருங்கள் அந்த மேலே வியூ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறமா உங்களுக்கு புரியும் எவ்வளோ செமையான இடம். நான் ஃபஸ்ட் டைம் பெங்களூரில் இப்படி ஒரு ஹெவன் ஏரியா இப்போ தான் பார்க்குறேன். அண்ட் இட்ஸ் வாஸ் லைக் ஊட்டி. ஆ ஓ நோ, ஊட்டி கூட கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா ஊட்டியை விட சூப்பராக இருந்துச்சு. நான் ஊட்டி போனப்போ கூட இவ்வளோ என்ஜாய் பண்ணலை, ஏன்னா ஊட்டி வந்து நம்ம போகும்போது அந்த அளவுக்கு நமக்கு பெருசாக தெரியாது. அண்ட் மேலே அட்டம் போனதுக்கு பிறகு தான் நமக்கு வந்து கொஞ்சமாவது ஓகே ஊட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை, கீழேருந்து நீங்கள் போகும்போதே அந்த டூரிஸ்ட் அண்டு அந்த ஃபாகி கிளைமேட் எல்லாமே பார்த்துட்டே போகும்போது உங்களுக்கு கீழேருந்து ஒரு ஃபீல் செமையாக இருக்கும். நாங்கள் காருக்குள்ளே போனதுனால ஹீட் அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து கோல்டு அந்த அளவுக்கு தெரியலை, ஹீட்டாக இருந்துச்சு. பட் ஒன்ஸ் நாங்கள் வந்து கதவை ஓப்பன் பண்ணது தான் தெரியும், எப்பா செம கோல்டு, செமனா செம. நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு போங்க, அப்புறமா ரெயின் கோட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அங்கே வந்து ரெயின் கோட் எல்லா இடத்துலையுமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வாங்குறதுக்கு இஃப் யூ ஹாவ் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறது நல்லது. தென் நல்ல ஷூ போட்டு போங்க, ஏன்னா ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது ஷூ ரொம்ப முக்கியம். அனதர் ஒன் சாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா இங்கே வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எல்லாம் போகும்போது லீச் இருக்குது, அதாவது அட்டைப்பூச்சிம்பாங்க, அது வந்து நம்மளோட காலுக்குள்ளேலாம் ஏறுது. அதனால கண்டிப்பாக சாக்ஸ் போட்டு ஷூ போட்டு போங்க. ஏன்னா நாங்கள் வந்து நான் சாக்ஸ் போட்டிருந்தேன் அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து சாக்ஸ் போடாமல் வந்தாங்க, அவங்க காலுக்குள்ளே கடித்து ரத்தம்லாம் பாஞ்சிச்சு. ஸோ சாக்ஸ் போட்டிருந்தா சேஃப், ஸோ சாக்ஸ் போட்டு போங்க. இந்த கார் ரொம்ப நேரம் நாங்கள் வந்து பேக்கிலே தான் போயிட்டுருக்கோம். இப்போ என்ன ஃப்ரெண்டில் போகிறதுக்கு இடம் இல்லை, ரொம்ப ஸ்லோவாக தான் இங்கே போக முடியுது, ஓவர்டேக் பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் அந்த காரை வந்து ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட சொல்லி சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணி வண்டியில் போயிட்டுருக்கோம். இங்கே பார்க்கலாம் சைடில் வந்து நிறைய பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. அது என்னென்னா கீழேருந்து மேலே வந்து கொஞ்சம் ரிஸ்கியான பிளேஸ், அதனால் எல்லாருமே வண்டி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. நாங்கள் ஃபைனலாக பிங்க் டாப் வியூ பாயிண்ட், அதாவது இதுதான் மேலே அட்டத்தில் ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஐயா செம மழை, எங்களால் நிற்க முடியலை, அதை விட பெரிய காற்று, மழை வித்து காற்று அப்புறமா அந்த குளிர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்திருக்கேன், ஆனால் என்னால் ஃபுல்லாக வியூ பாயிண்ட் எதுவுமே வீடியோ எடுக்க முடியலை, ரொம்ப ஃபாகியாக இருந்துச்சு. அப்புறம் என்னோடய மொபைல் ஃபுல்லாகவுமே தண்ணி ஆயிடுச்சு, ஸோ அதனால் ஃபுல் வீடியோஸ் என்னால் எடுக்க முடியலை. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் போகும்போது நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அப்போ காற்று காற்றுல வந்து காதுக்குள்ளே எல்லாம் தண்ணி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கேப் எடுத்துகிட்டு போங்க, அதாவது காது க்ளோஸ் ஆகிற மாதிரி. அப்புறம் இது வந்து அதோட கீழே கொஞ்சம் ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு, அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் நாங்கள் இப்போ வந்தோம். அந்த இடம் வந்து அந்தளவுக்கு மழை பெய்யலை, ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுறதுக்கு முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு போன இடத்துல வந்து என்ஜாய் பண்ணவே முடியலை, ஃபுல்லாகவே மழை அப்புறமா அந்த காற்று, எங்களால் ரொம்ப நேரம் அங்கே நிற்க முடியலை. ஸோ கீழே வந்துட்டோம். கீழே வந்து இந்த இடம் வந்து அப்பா செமையாக இருந்துச்சு, அந்த ஃபாகி பிளேஸ் அப்பா. அது முடித்து நாங்கள் வந்த இடம்தான் ஃபால்ஸ், அதாவது இந்த ஃபால்ஸ் வந்து ஹொங்கனம்மா தேவி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. அங்கே ஆர்டிஃபிஷியலாக பண்ணது மாதிரி தான் இருந்துச்சு, பட் ஆனால் இந்த வாட்டர் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து வருது, அது வந்து ஆர்டிஃபிஷியல் கிடையாது, இங்கேருந்து தண்ணியெல்லாம் பாய்க்கலாம். பட் இந்த இடம் செட்டப் மட்டும் வந்து கொஞ்சம் அவங்க ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க, எதுக்குன்னா டூரிஸ்ட் வந்து குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. உண்மையே சொல்லணும்னா ஃபால்ஸை பார்த்துட்டு எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, பக்கத்தில் போகிறாங்க, யாருமே குளிக்கலை, ஏன்னா அவ்வளோ கோல்டாக இருக்குது தண்ணி, ரொம்ப ரொம்ப கோல்டு சில்லுன்னு இருக்குது. ஐ திங்க் கொஞ்சம் நேரம் கூட கழிஞ்சுன்னா ஐஸ் தண்ணி தான் வரும் போல் அந்த அளவுக்கு இருந்துச்சு. நாங்களும் பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுத்தோம், அப்புறம் வீடியோ எடுத்தோம். அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மேலே பார்க்கலாம், கையாட்டிகிட்ருக்காங்க, அவங்கள இங்கேருந்தே நாங்கள் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போன இடம் தான் ஹெபே வாட்டர் ஃபால்ஸ். ஹெபே வாட்டர் ஃபால்ஸுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா, நாங்கள் போன நேரமாக பார்த்து அங்கே ஃபுல்லாகவுமே மழை, மழை அதனால் அவங்க வந்து இல்லைன்னா வெஹிக்கிள் வந்து விடுவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து அவங்க வெஹிக்கிள் விடலை, அவங்க சொன்னாங்க நீங்கள் வாக் பண்ணி தான் போகணும், அப்படி இல்லைன்னா அங்கே போக முடியாது, இல்லைன்னா உங்கள் ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகலான்னு, ஆனால் வெஹிக்கிள் வந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரிஸ்கி அப்படின்னாங்க, அதனால் நாங்கள் வெஹிக்கிள் எடுக்கலை.
ஸோ அவங்க சொன்னது படி பார்த்தா 2.5 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ் டவுன், அதாவது போகிறதுக்கு வர்றதுக்கு அரௌண்ட் 5 கிலோமீட்டர்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. நாங்கள் ஃபைனலாக ஹெபே வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். வரலைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம் போல், வந்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு செம்ம பிளேஸ். இதை மாதிரி ஒரு ஃபால்ஸு அப்பா லைஃப்லேயே பார்த்ததில்லைங்கிறேன், அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. எங்கள் ஊர்லெலாம் திருப்பரப்பருவி தான், திருப்பரப்பருவி வந்து சின்னதாக தான் ஃபால்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் போனால் குத்தாலம், குத்தாலம் ஓகே பெரிய அருவி நான், ஆனால் இது வரைக்கும் நான் வந்து மெயின் அருவியை பார்த்ததில்லை. நாங்கள் எப்போ போனாலுமே அங்கே தண்ணி ஃபுல்லாக இருக்கும், அதனால் விட மாட்டாங்க. ஸோ இந்த தடவை இந்த அருவி வந்து செம்மையாக இருந்துச்சு. அப்புறமா நாங்கள் போனது தான் கலிக்கரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போனோம். ஆனால் இங்கே வந்து பார்க்குறதுக்கு எங்களால் முடியலை, ஏன்னா அங்கே மரம் ஏதோ கீழே விழுந்து அங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் டிஸப்பாயிண்ட்டோடு நாங்கள் திரும்பி வந்தோம். திரும்பி வந்தப்போ எங்கள் அண்ணா, அதாவது டிரைவர் அண்ணா சொன்னாங்க, நமக்கு வந்து சக்லேஸ்வரம் போகலாம், அதாவது என்னோடய டிரைவர் அண்ணா இல்லை, அவங்க வந்து என்னோடய அண்ணா தான், அவங்க தான் சொன்னாங்க சக்லேஷ்பூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே போனால் நாங்கள் ரோட் போட்டு தான் போனோம், எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ரோடு வந்து எங்கே போகுதுன்னா தர்மஸ்தலா அண்ட் மங்களூர் ரோடு. அந்த ரோட்டில் அரௌண்டு 56 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் உள்ளே வந்தோம். உள்ளே வந்தப்பறம் ஒரு இடம் இருந்துச்சு, மஞ்சத்ராபாத் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபோர்ட் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு அந்த ஃபோர்ட்டு. ஏன் செம்மையாக இருந்துச்சுன்னா நீங்களே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் க்ரீன் கலர். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது இதை கொஞ்சம் அவங்க டெவலப் பண்ணியிருக்கலாம், நல்லா இது பண்ணிரு அவங்க வந்து பராமரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஆனால் மேலே போனதுக்கு பிறகு தான் தெரிஞ்சிச்சு அவங்க வந்து பராமரிக்கலை, அவங்க டெவலப் பண்ணலைங்கிறதுனால தான் அதோடய பியூட்டியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள், நாங்கள் ஸ்டெப்பில் ஏறிட்டு போகிறோம். இந்த ஸ்டெப்பில் ஏறிட்டு போகும்போது வேற ஒரு காமெடி நடந்துச்சு. என்னென்னா ரெண்டு பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எங்கள் கூட வந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்னென்னா கீழேருந்து மேலே வரைக்கும் அந்த ஸ்டெப்பை வந்து எண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. மேலே வந்துட்டு ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. ஒரு குழந்தை சொல்லுது 250, இன்னொரு குழந்தை சொல்லுது 252. ஸோ எக்ஸாக்டாக எங்களுக்கு தெரியலை 250 or 252 ஸ்டெப்ஸ் வந்து நாங்கள் நடந்து மேலே வந்தோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நடுவில் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இருந்துச்சு. அதே அதை சுற்றி ஒரு பெரிய ஸ்டார் இருந்துச்சு. அந்த ஸ்டாரில் வந்து நாங்கள் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்தோம். அதையும் மேலே வந்தீங்கன்னா திரும்ப ஒரு ஸ்டார். இதுதான் இந்த ஃபோர்ட்டோட வந்து அழகு, அதாவது 3 stars வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அது அந்த ஃபோர்ட்டோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பெரிய ஒரு பள்ளம் தெரியும். அது அந்த கிரீன் தர்மஸ்தலா 70 கிலோமீட்டர்ஸ், மங்களூர் 122 கிலோமீட்டர். ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். திருப்பி வரும்போது ஒரு இடத்துல டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் எங்களோட ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அந்த நைட் ரைடு. அப்புறமா அந்த எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா நைட்டில் வந்து ரைட் போகும்போது கீழே வந்து அந்த கல் மாதிரி கலர் கலராக லைட் இருக்கும்ல, அதுதான் அது எல்லாமே லைட்டில் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். அந்த அண்ணாவும் இங்கே எடுக்காத நில், வெயிட் பண்ணு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீடியோ எடுக்க காமிச்சு காமிச்சு என்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். அப்புறமா எனக்கு பிடிச்ச இடம் என்னென்னா டோல்கேட். நான் சின்ன பிள்ளையில் வந்து டோல்கேட்டில் ரொம்ப லைட் இருக்கும், அப்போ அந்த டோல்கேட்டை பார்த்தோடனே எவ்வளோ தூக்கத்தில் இருந்தாலும் எழும்பிடுவேன். ஸோ சேம் இங்கே அப்படி தான், தூங்கலை பட் ஆனால் டோல்கேட் வந்தோடனே என்னால் வீடியோ எடுக்காமல் இருக்கவே முடியலை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 2-3 டோல்கேட் வந்து வீடியோ எடுத்தேன். எடுத்துட்டு நாங்கள் எங்களோட ஜேர்னியை வந்து 10 o'clock ஃபினிஷ் பண்ணோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா பைக்கில் வந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், அதாவது கார் வந்து எங்கள் அண்ணாவோட கார், அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி, வி ஆர் கோயிங் டு டிஸ்டன்ட் டு அவர் ஹோம், நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். பை.